Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays. கொத்து கொத்தாக கிடக்கும் சடலங்கள், வயநாட்டை கலங்கடித்த பயங்கர சரிவு, உடைந்த பாலத்தில் சிக்கிய 1000 உயிர்கள், சோகத்தில் மூழ்கிய கேரள மாநிலம். கேரள மாநிலத்தில் நிலவி வரும் தென்மேற்கு பருவமழை காரணமாக கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக அப்பகுதியில் உள்ள காட்டாறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் சூறல்மலை பகுதியில் கேரள மின்சார வாரியம் கட்டிய அணை நிரம்பி இருக்கிறது. இந்த அணையில் இருந்து வெள்ளநீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் பெரும் எண்ணிக்கையிலான கட்டிடங்களை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இடைவிடாது குட்டிய பெய் மழையால் நேற்று காலை முதல் வயநாட்டின் சில பகுதிகளில் லேசான நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இந்த மழையில் ஏராளமான வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் கேரள அரசு சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தன. இத்தகைய சூழலில் நள்ளிரவு 2 மணியளவில் சூரல் மலைப்பகுதியில் பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் இருந்து மக்கள் மீள்வதற்குள் அடுத்த 3 மணி நேரத்தில் மற்றொரு பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் வைத்திரி, வெள்ளேரி மலை, மேம்பாடி மற்றும் திருச்சூர் ரயில் பாதை உள்ளிட்ட பகுதிகளில் பயங்கர பாதிப்பு ஏற்பட்டது. அட்டமலையில் இருந்து முண்டகை வரையில் அமைக்கப்பட்ட பாலம் இந்த காற்றாட்டு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. தொடர்ந்து இந்த வயநாடு சூரல் மலை நிலச்சரிவில் 500 வீடுகள் சிக்கியிருக்கின்றன. இந்த வீடுகளில் சிக்கிய 1000 பேரை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையில் முண்டகை பகுதி செல்வதற்காக இருந்த பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் நிலச்சரிவில் சிக்கியவர்களையும் படுகாயமடைந்தவர்களையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. இதன் நீட்சியாக கேரளாவில் கனமழை காரணமாக ஆங்காங்கே நிறுத்தப்பட்ட அத்தனை பேரிடர் மீட்புக் குழுக்களும் ஒட்டுமொத்தமாக சூரல் மலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் கேரளாவில் பெரும் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. கேரள அரசின் தற்போதைய தகவல்களின் அடிப்படையில் வயநாடு சூரல் மலை நிலச்சரிவில் சிக்கி 41 பேர் உயிரிழந்துள்ளனர். அதில் படுகாயமடைந்த 50க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் சிக்கியிருக்கும் 500 வீடுகளில் இருந்து 1000 பேரை மீட்கும் பணியில் ஹெலிகாப்டர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதற்காக தமிழ்நாட்டின் கோவை விமானப்படை தளத்திலிருந்து ஹெலிகாப்டர்கள் புறப்பட்டு சென்றன. மேலும் இந்த கடுமையான நிலச்சரிவில் அரக்கோணத்தில் இருந்து சென்ற 30 தேசிய மீட்பு படையினர் களத்தில் இறங்கி வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் வயநாடு நிலச்சரிவு குறித்து கேரளாவைச் சேர்ந்த நபர் ஒருவரிடம் பேசினோம். அப்போது அவர் பேசும்போது கோழிக்கோடு மாவட்டத்தின் புதுப்பாடி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இடைவிடாத கனமழை பெய்து வருகிறது. இங்கு சாதாரண நிலச்சரிவு இருந்தாலும் அதனை மக்களே சரி செய்கின்றனர். மேலும் இந்த பயங்கர நிலச்சரிவில் மேப்பாடி என்ற கிராமம்தான் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இதனிடையே கேரளாவில் நடந்த இயற்கை பேரழிவிற்கு வயநாடு தொகுதி முன்னாள் எம்பியும் எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் வயநாடு மேப்பாடி அருகே ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவை நினைத்து வேதனை அடைந்துள்ளேன். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு நிலச்சரிவில் சிக்கி தவித்து வரும் நபர்கள் பாதுகாப்பாக மீட்கப்படுவார்கள் என்று நம்புகிறேன் என பதிவிட்டுள்ளார். இதற்கிடையில் கேரளாவில் அரங்கேறிய துயர சம்பவத்தை அடுத்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் வயநாட்டிற்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. Actually, this video is from my village. Here is a very continuous raining from yesterday onwards, yesterday morning onwards. So small landslides are happening here.
மெயின்லி த லேண்ட்ஸ்லைட்ஸ் நியர் டு ரோட்ஸ், பப்ளிக் ரோட்ஸ். ஸோ த வில்லேஜஸ் ஆர் கிளியரிங் த ரோட்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ எட் இட் நோ ஹெவி இஷ்யூஸ் இஸ் ஹியர் அண்ட் த லேண்ட்ஸ்லைட் த மெயின் லேண்ட்ஸ்லைட் ஹேப்பன் இன் மேப்பாடி. மேப்பாடி இஸ் இன் வயநாடு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஃப்ரம் மை ஹோம் டவுன் இட்ஸ் த மேப்பாடி இஸ் அரவுண்ட் 20-25 கிலோமீட்டர்ஸ் ஃபார். நோ ஹெவி, நோ ஹெக்டிக் இஷ்யூஸ். ஓகே. ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் வி.சி. குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.